போற்றி ஆடு கடல் திருச்செந்தூர் செந்தில் போற்றி தகவுடைய கலை வளர வெற்றி நல்கும் சண்முகானந்த ஸ்ரீ சரணம் போற்றி. Exactly 3/4 of a century ago, I was born in the beautiful land of Kerala, in a Syrian Christian family, as a result of a biological and a geographical accident over which I had neither control nor choice. Unlike my birth, for which I had no responsibility, my adoption of Sri Lanka, a beautiful land, equally beautiful like Kerala, as my own, was the result of my volitional act, out of my own choice. There in Sri Lanka, I am liked, respected, and listened to by millions, and hated bitterly by many more who cannot see eye to eye with me in my campaign against their superstitious belief. The story you are going to see today is a true one, where a wealthy father resorts to magic and witchcraft to solve the marital problem of his only daughter, and miserably failed. Finally, he succeeds to cure his neurotic son-in-law by resorting to scientific psychiatry. I am glad that Vijay Suri Combines has produced this film true to the original story, giving an opportunity to the Tamil-speaking people of the world to see it. I am glad that this film has become very popular among the educated men and women of this country. I thank you all for your patronage. நமது கல்லூரிக்கு புதிதாக வந்திருக்கும் பேராசிரியர் திரு இளங்கோ அவர்களை இந்த மாணவர் தமிழ் இலக்கியம் என்ற பாராட்டு முன்வந்திருப்பது உண்மையிலேயே மகிழ்ச்சிக்குரிய விஷயமாகும். திரு இளங்கோ அவர்களின் சிறந்த தமிழ் பற்றும் உயர்ந்த உழைப்பும் தான் அவர்களை இந்த நிலைக்கு உயர்த்தி இருக்கிறது. திரு இளங்கோ அவர்கள் நமக்கு கிடைத்திருப்பதை எண்ணி மாணவர் சமுதாயம் பூரிப்படைவதைப் போல நானும் இந்த கல்லூரி தலைவன் என்ற முறையில் பெருமை அடைந்து எங்களுடைய அன்பு காணிக்காக இந்த மலர் மாலையை அவருக்கு அணிவிக்கின்றேன்.
அடுத்து பேராசிரியர் திரு இளங்கோ அவர்கள் எழுதிய கவிதை ஒன்றை நமது கல்லூரி மாணவி சாரதா அவர்கள் பாடுவார்கள். நினைவு என்னால மறக்க முடியாத ஒண்ணு. காரணம்,
அது என் உணர்வோட கலந்துருச்சு. நான் இப்போ ஒரு அனாதை. சார், உங்களுக்கு தமிழ் தாய் துணை இருக்கும் போது நீங்க எப்படி சார் அனாதையா இருக்க முடியும்? நன்றி, அதெல்லாம் போட்டும். சப்ஜெக்டுக்கு வருவோம். படிப்பு விஷயத்துல எனக்கு ஒரு அழுத்தமான கருத்து உண்டு. ஏதோ இந்த மேடையில் நின்று நான் பேசிட்டு போறதும் நீங்கள்லாம் அதை கேட்டுட்டு வீட்டுக்கு போறதுங்கிறது எனக்கு பிடிக்காத ஒண்ணு. இந்த விஷயத்துல ஆசிரியர்களும் மாணவர்களும் இரண்டரை கலந்து விவாதிக்கணும். மிஸ்டர், வாட் இஸ் யுவர் நேம்? துரியோதன. நான் இப்ப என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன்னு சொல்ல முடியுமா? ஓ, தெரியுமே சார். சொல்லுங்க. நீங்க சின்ன வயசா இருக்கும் போதே உங்க அப்பா செத்துட்டாருன்னு சொன்னீங்க. நீங்க வாயை திறந்தீங்க, பாப்பா வந்துகிட்டே இருக்குது. உன் பலத்தை என்கிட்ட காட்டாதம்மா, எனக்கு வயசாயிடுச்சு. இல்ல லட்சுமி, லட்சுமி பாப்பா வந்தாச்சு, சீக்கிரமா ஆபீஸ் கொண்டா. பாப்பான்னா பாப்பா, எங்க பாப்பா? நல்ல பாப்பா. ஐயா, அப்ப என் பேரை மாத்திருங்க. ஏண்டா பாப்பா என்ன குழந்தைன்னு கூப்பிடுது, நான் அதை பாட்டின்னு கூப்பிடுறதா? ஏண்டா குழந்தை, நீங்க ரெண்டு பேரும் பம்பு வளர்த்துக்கலன்னா உங்களுக்கு தூக்கமே வராதோ? அப்பா, நாளையில இருந்து நான் ஒரு மணி நேரம் லேட்டா வருவேன். ஏமா, எங்க காலேஜ்ல புதுசா இளங்கோன்னு ஒரு ப்ரொஃபசர் வந்திருக்காரு. டெய்லி ஒன் ஹவர் டியூஷன் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காருப்பா. நல்லா உன் இஷ்டப்படி படிமா. ஏமா, உன்னை தவிர வேற யார் எனக்கு இருக்கிறா? உண்மையே ஒண்ணு, கண்ணே கண்ணு. போதுங்க, அசிங்கமா ஆறு இருக்கிறத விட அழகா ஒன்னே ஒண்ணு இருந்தா போதாதா? ஆமா, யாரோ டியூஷன் தராங்களாமே, பாப்பா சொல்லிச்சு. என்னங்க அது? உனக்கு ஏண்டா அதெல்லாம்? அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே உனக்கு 7 வருஷம் ஆகும். என்னப்பாரு, எல்லாரும் வந்திருக்கீங்க, என் மேல வித்தியாசமான அபிப்பிராயம் ஒண்ணும் இல்லையே. என்ன சார் இது? வந்தா ஏன் வந்திருக்கேங்கிறீங்க, வரலன்னா ஏன் வரலங்கிறீங்க? சரிப்பா, வந்திருக்கும் போதே நான் அட்டெண்டன்ஸ் எடுத்துடுறேன். சரி சார். சந்தான கோபாலகிருஷ்ணன். எஸ் சார். கருப்புக்கரசி. கருப்புக்கரசி, கையை தான் காணும். உட்காரு கருப்புக்கரசி. இதயத்துள்ளா, இதயத்துள்ளா. ஏப்பா, நான் முடியாம வந்து நிக்கிறேன்ல. வந்திருந்தா வந்திருக்கேன்னு சொல்லுங்க, இல்லனா இல்லன்னு சொல்லுங்களேன். நான் ஒருத்தன் பேய கத்துறேன்ல, இங்க என்ன பேச்சு? எங்களுக்குள்ள 1000 இருக்கு சார். ஆளுக்கு 500 எடுத்துட்டு ஆளை விடுங்க. நவ கமிங் டு தி பாயிண்ட். அப்புறம் என்ன ஆச்சு சார்? சப்ஜெக்ட்டுக்கு வாங்க சார். வந்தா நீ ஃபர்ஸ்ட் வந்துருவியா? முடியாததெல்லாம் ஏன் கடந்து அலையிற? Now coming to the point, psychology is the science of mind. Mind is a monkey. மனம் ஒரு குரங்கு. இன்னும் அட்டெண்டன்ஸ் எடுக்கலப்பா. எனக்கு டைம் ஆச்சு. மனம் இல்ல, இப்ப சில பேர் முழுசாவே குரங்கா இருக்காங்க. பாடத்துல வருதுங்க சார். குட் மார்னிங் மிஸ்டர் இளங்கோ, உங்களுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். என்ன செவத்துல எழுதி இருக்கிறதெல்லாம் பாத்தீங்களா? பார்த்தேன் சார். அதை விட மோசமா கிளாஸ்ல ஸ்டூடெண்ட்ஸ் நடந்துகிட்டாங்க. இதெல்லாம் அநாகரிகமான செயலுங்கிறத தவிர
என்னால வேற எதுவும் சொல்ல முடியல. அப்கோர்ஸ் மிஸ்டர் இளங்கோ, உங்களுக்கு தெரியாத ஒண்ணு இல்ல. நம்முடைய பணி எவ்வளவு உயர்ந்ததுங்கிறது நாட்டுக்கு தெரியும், ஆனா எவ்வளவு கடினம்ங்கிறது நமக்கு தான் தெரியும். வாலிப உள்ளங்களுக்கு எப்பவுமே நம்ம விட வேகம் ஜாஸ்தி. அதுக்கு வாய்ப்பு அளிக்காம இருக்கிறது தான் புத்திசாலித்தனம். இப்ப கூட ஒன்னும் கெட்டு போகல. நீங்க சாரதா அவனுடைய டியூஷனை உடனே நிறுத்துறது நல்லது. ஐ டோன்ட் மைண்ட் ஸ்டாப்பிங் இட். ஆனா அர்த்தமில்லாத பிரச்சாரத்தினால ஒரு பெண்ணோட கல்வி பாதிக்கப்படுதுன்னு தான் வருத்தப்படுறேன். கரெக்ட். ஆனா இதே நிலைமை வளர்ந்துகிட்டு போனா ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையே பாதிக்கப்படும்ங்கிறத நீங்க உணர்றீங்களா? அத நான் ஒத்துக்கிறேன். ஹே ஸ்ரே, ஹாய். ஏய் சாரதா, நில்லு. செவத்துல என்ன எழுதுறது நீ படிச்சியா? எழுதிட்டுமே, எனக்கு என்ன? யார் என்ன எழுதினாலும் பேசினாலும் நான் மட்டும் டியூஷன் நிறுத்த போறதே இல்ல. நிறுத்தேன்னு நாங்க சொல்லலடி, கொஞ்சம் நிதானமா போனதானே சொல்றோம். லீலா, உனக்கு அவர் பத்தி தெரியாது. ரொம்ப நல்லவர். இது வரைக்கும் பாடத்தை தவிர அனாவசியமா ஒரு வார்த்தை கூட அவர் பேசினதே இல்ல. காதல் பாடமா? எப்படியோ அதுல நீ நல்லா படிச்சு டாக்டரேட் பட்டம் வாங்கினா சரி. போத நிறுத்தடி, அவளுக்கு ரொம்ப நேரமாச்சு. அங்கே அவர் காத்துக்கிட்டு இருப்பாரு. அம்மா கலைமகளே, சென்று வா, காதலை வென்று வா. உனக்கு டியூஷன் சொல்லி கொடுக்க எனக்கு வசதி பண்ணாது. இனிமே நீங்க வர வேண்டாம் சார். நானே விரும்பித்தானே வர. நீங்க மத்தவங்க பேச்சு கேட்க தேவையில்லை சார். இல்ல சாரதா, பிரின்சிபால் உத்தரவுக்கு மதிப்பு கொடுக்க நான் கடமைப்பட்டிருக்கேன். நீ போகலாம். சாரதா, என்ன நான் சீக்கிரமா வந்துட்டேன்? இன்னைக்கு டியூஷன் இல்லப்பா. இல்லம்மா, எங்கம்மா அவசரமா போற? என்னையாது ஆச்சரியமா இருக்குது. பாப்பா அப்பா கிட்ட ரெண்டு வார்த்தை பேசாம மாடிக்கு போவாது, சும்மாவே நிக்குது. ஐயா, முகம்லாம் வாடி இருக்குது. ஐயா, என்னம்மா உனக்கு கவலை? உடம்புக்கு ஏதாவது? ஒண்ணும் இல்லப்பா, ஐ அம் ஆல் ரைட். ஆல் ரைட்னு வார்த்தையில தான் சொல்றியே தவிர முகத்தை பார்த்தா அப்படி தெரியலையம்மா. வாமா உட்காருமா. ஏமா, உனக்கு தலை வலிக்குதா? ஜரம் வரா போல இருக்குதாம்மா. உனக்கு கைகார் வலிக்குதா? தர்மா பிளாஸ்க் வச்சு எவ்வளவு ஜரம் பார்க்கலாமா? ஆர்லிக் சாப்பிடுறியாமா? ஓவல் டீ சாப்பிடுறியாமா? அம்மா, ஆர்லிக்ஸ் ஒண்ணா சாப்பிடு, ஏதாவது சாப்பிடுமா? வாங்க சார், வாங்க உள்ள வாங்க. அப்பா, இவர்தான் இங்க புது ப்ரொஃபசர் பா. அப்படியா? வாங்க வாங்க உட்காருங்க. நான் ஒரு முக்கியமான விஷயமா வந்தேன். சாரதாவுக்கு டியூஷன் சொல்லி கொடுக்க வேண்டாம்னு பிரின்சிபால் சொல்லிட்டாரு. இப்பதாங்க புரியுது. அதான் பாப்பா முகம் வாட்டமா இருந்தது. ஆமா, டியூஷன் சொல்லி கொடுக்க வேண்டாம்னு ஏன் பிரின்சிபால் சொல்லிட்டாரு? ஒருவேளை அவர்கிட்ட டியூஷன் சொல்லிக்கலன்னு கோபமா என்னவோ? இல்ல குழந்தை, அப்பா இவர் எனக்கு ஸ்பெஷல் டியூஷன் கொடுத்தாருன்னு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் தப்பு பிரச்சாரம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால்தான் பிரின்சிபல் வேண்டாம்னு சொல்லிட்டாருப்பா. ஆமாங்க, நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா நான் வீட்லயே வந்து டியூஷன் சொல்லித்தாரேன். சாரதாவை எப்படியாவது ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ண வைக்கணும்னு நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். பாஸ் பண்ணட்டுமேங்க? நான் வேண்டாம் நான் சொல்றேன் சார். இது உங்க வீடு மாதிரி, நீங்க எப்ப வேணாலும் வரலாம். சாரதா காஃபி கொண்டா? இதோ நீ சாரதா, நான் கொண்டாடப்பா. சார், சாக்குந்தலத்தை பத்தி அன்னைக்கு நீங்க கிளாஸ்ல சொன்ன விளக்கங்க ரொம்ப நல்லா இருந்தது. நீங்க போனதுக்கு அப்புறம் அடுத்த கிளாஸ் எங்களுக்கு இங்கிலீஷ் இருந்தது. அதுல மார்லோ எழுதிய டாக்டர் ஃபாஸ்டர்ஸ் என்ற நாடகத்தை நடத்தினாங்க. அற்புதமான நாடகமாச்சே. ஆமா சார், ஷேக்ஸ்பியரை விட அது சிறந்த விளங்குதுன்னு கிரிட்டிக் சொல்றாங்களே, அது உண்மையா சார்? சில இடங்கள்ல அப்படின்னு சொல்லலாம். நம்ம தமிழ் புராணங்கள்ல வர்ற பாணாசுரன் பிரம்மா கிட்ட வரவாங்கிற மாதிரி டாக்டர் ஃபாஸ்டஸ் சைத்தான்கிற கடவுள் கிட்ட வரவாங்கினான். தான் நினைச்சதெல்லாம் தன் கைக்கு கிடைக்கணும், அப்படி கிடைச்சால் நான் குண்டோட கைலாசம் வந்துடுறேங்கிறதா அந்த வரம். தான் நினைச்சதெல்லாம் அடைஞ்சுக்கிட்டு இருந்த ஃபாஸ்டஸ் சில காலங்களுக்கு முன்பு வாழ்ந்த ஹெலன், அதான் ஹெலன் ஆஃப் ட்ராய், அவளை பார்க்கணும்னு ஆசைப்பட்டான். அதேதான் சார், நான் எந்த இடத்த லைக் பண்ணேனோ நீங்களும் அதே தான் சொல்றீங்க. ஹெலன் வரா, அப்ப டாக்டர் ஃபாஸ்டஸ் அவளை வர்ணிக்கிறாரு. Was this the face that launched a thousand ships and burnt the topless stars of Ilium? Oh, thou art fairer than the evening air, glad in the beauty of thousand stars, more lovely than the monarch of the sky, and none but thou shall be my paramour. Oh,
ஓராயிரம் வைரங்கள் சேர்ந்த அழகு, நூலாயிரம் காலங்கள் வாழும் நிலவு, முன்னூறு கண் வேண்டும் நானூறு கை வேண்டும் தேவதையே நான் சுவைக்கு. ஓராயிரம் வைரங்கள் சேர்ந்த அழகு, நூறாயிரம் காலங்கள் வாழும் நிலவு. உள்ளங்கள் கவிஞர்கள் எண்ணங்கள் உன்னாலேதானே உயிர் பெற நினைக்கும். ஏதென்ஸ் உள்ளங்கள் கவிஞர்கள் எண்ணங்கள் உன்னாலேதானே உயிர் பெற நினைக்கும். மது கிண்ணம் ஒன்று உடல் வண்ணம் கொண்டு மயக்கத்திலே கண் அசைக்கும். ஓராயிரம் வைரங்கள் சேர்ந்த அழகு, நூறாயிரம் காலங்கள் வாழும் நிலவு. கண்டதை தாட்ச என்பதா ஆப்பிள் என்பதா, ஓர் தேவதை வீனஸ் வந்ததா பெண்மை வந்ததா, நினைக்கின்ற நெஞ்சை நினைக்கின்ற பெண்ணே அணை கட்டுமா உன் முகத்தை. ஓராயிரம் வைரங்கள் சேர்ந்த அழகு, நூறாயிரம் காலங்கள் வாழும் நிலவு. தந்தால் உயிர் போகும் என்றால் போகட்டும், நான் முத்தம் தருவேன் உனக்காக. அன்று போர் செய்த மன்னர் மோகத்தை நானும் அறிவேன். ஓராயிரம் வைரங்கள் சேர்ந்த அழகு, ஓராயிரம் நூறு கண் வேண்டும் நானூறு கை வேண்டும் தேவதையே நான் சுவைக்க. சார், ஹெலன். சார், ஹெலன். சார், நான் சாரதா, ஹெலன் இல்ல. நான் என்ன சொன்னேன்? நான் நாளைக்கு வரேன்.